இப்போ நம்ம முதுகு வலிக்கான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். பேக் பெயின் வந்ததுனாக்கா நம்ம சாதாரணமாக டெய்லி வந்து தூங்கும்போது தலைகாணியோடு தான் தூங்குவோம். ஆனால் வந்து இது மாதிரி வலி வந்துடுச்சுன்னா தலைகாணி இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக படுக்கணும். இது மாதிரி நல்லா நிமிந்து படுத்து தூங்கணும். நம்ம வந்து சில சமயம் ஒரு கழிச்சு படுப்போம், அந்த நேரத்தில் மட்டும் தலைகாணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கால்வாசி நேரம் இந்த மாதிரி நிமிந்து படுத்தோம்னாக்கா பேக் பெயினில் வந்து 95% போயிடும். அதுக்கும் மேலேயும் வந்து இந்த வலி அதிகமாக இருந்ததுன்னா பாலில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இது மாதிரி எக்ஸசைஸ் பால் இருக்கும், எக்ஸசைஸ் பாலில் இது மாதிரி படுத்து உருளணும். ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 15 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணோன்னாக்கா பேக் பெயின் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக போயிடும். டெய்லி இதே மாதிரி செய்யணும். இப்போ இந்த பால் இல்லாதவங்க என்ன செய்யணும்னா திண்டு மாதிரி உருளையாக விற்கும், அந்த திண்டு வாங்கிட்டு அதுலேயும் இது மாதிரி படுத்துட்டு செய்யலாம். ஆனால் பாலில் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பேக் பெயின் எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தோம் இந்த எக்ஸசைஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.